ஒவ்வொரு நாளும் இந்த பிஸ்னஸ் மூலமா 4000ல இருந்து 5000 வரைக்கும் கண்டிப்பா லாபம் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு நீங்க இறங்கி வேலை பார்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனா நீங்க இறங்கி வேலை பார்த்தாலும் லாபம் தான், நீங்க வேலையே பார்க்கலனாலும் உங்களுக்கு லாபம் தான். என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது தம்ப்நெயில் பார்க்கும்போது சரி, இந்த டைட்டில் பார்க்கும்போது சரி, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்முடைய பிசினஸ் தமிழ் சேனல்ல இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிசினஸ் ஆகிற வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்ல நான் சக்சஸ் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்முடைய பிசினஸ் தமிழ் சேனல் எப்போவுமே கை கொடுக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு வீடியோனுடைய வியூவர் அப்படி என்ட்ரு ஆகிறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைபராக மாற முடியும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்து தொழில் முனைவில், அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக விளங்க முடியும். இந்த ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ மீண்டும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த ஒரு வீடியோ ஆட்டோ பிஸ்னஸ் பற்றின வீடியோ தான். ஸோ ஒரு ஆட்டோவை வச்சு நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும், அதாவது தினசரியான லாபம் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அவங்க எல்லாருமே சொந்தமாக ஆட்டோ வாங்கி தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ரன் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வாடகைக்கு ஆட்டோ வாங்கி ரன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரி பிஸ்னஸ்மே பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறத விட நானே இறங்கி ஆட்டோ டிரைவ் பண்ணாலும் எனக்கு பிஸ்னஸ்க்கு அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஆட்டோவில் தொடங்கி 2, 3, 4 ஆட்டோ வரைக்கும் எனக்கு கீழே அப்படி பெரிய ஒரு பிஸ்னஸ் செட்டப்பில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக பயன்பெற முடியும். ஸோ இன்றைக்கி இந்த ஆட்டோ சொந்தமாக வாங்கி நானே டிரைவ் பண்ணி நானே ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து அப்படி பிஸ்னஸில் வளரும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் 18 இயர்ஸை கடந்த ஒரு நபராக இருக்கிறீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஆட்டோக்கு. ஏன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்பல்சரி தானே. ஸோ அதனால் 6000 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸில் அப்ரூவல் கிடச்சக்கப்புறம் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் 6000 அப்படிங்கிறதும் ஒரு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை தாண்டி ஆட்டோ கொட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி 2.5 லேக்ஸ்லேருந்து ஆட்டோக்கான ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ 2.5 லேக்ஸ்லேருந்து 3.5 லேக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேரியண்ட் ஆட்டோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒரு அமௌண்ட்டில் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பேர் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ, பேட்டரி ஆட்டோஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்டோவிலே கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபியூவல் காசை ரிடக்ஷன் பண்ணணும், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் இதை ரிடக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி மூலமாக, அதாவது நம்ம சார்ஜ் பண்ணி ஆட்டோ இயக்குவோம் இல்லையா, ஸோ இதன் மூலமாக நான் ஆட்டோ இயக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் 50,000 வரைக்கும் அடிஷ்னலாக ஒரு மிஷின் மட்டும் வாங்கி உள்ளே அப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபிஷியண்ட்டானது. ஸோ அதனால் இந்த ஒரு மிஷினும் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு 50,000 நீங்க ஒதுக்கிக்கங்க. சோ ஆட்டோ ரெடி, நமக்கான லைசன்ஸ் ரெடி, சோ களத்துல இறங்கி ஓட்ட போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா இந்த பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை ஓவராலாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட்டோ வாங்குறீங்க. ஸோ அடுத்து ஒரு 50,000 இஃப் சப்போஸ் நீங்கள் மிஷினுக்காக ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 356,000 ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தினசரியாக ஒரு 25 நீங்கள் 30 ட்ரிப் ஓட்டுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 3000 ரூபா உங்களுக்கான வருமானமாக கிடைக்கும். ஸோ ஒரு டீசல் அது இதுன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சா கூட உங்களுக்கு 1800 2500 வரைக்கும் லாபமாகவே கண்டிப்பாக நிற்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலுமே தாராளமாக நீங்கள் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கிறீங்க, அதாவது 356,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இதே விஷயத்தில் நான் சொன்ன இன்னொரு கேட்டகரி, நான் வந்து ஆட்டோ டிரைவர் ஆக முடியாது, நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், சைட் பையாக அந்த ஆட்டோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேம் காஸ்ட்டில், அதாவது ஒரு 3 லட்சம் ரூபா மதிப்பு மிக்க ஒரு ஆட்டோ வாங்கி அதை ஒரு நபருக்கு நீங்கள், அதாவது உங்களுக்கு கீழே இந்த வேலையாள் மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் வேலையாள் மாதிரி ஹையர் பண்ணி அவருக்கு வீக்லி இல்லைனா மந்த்லி கூட ஒரு சேலரியாக கொடுக்கலாம். ஸோ அவர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டல் தான் உங்களுக்கான இன்கமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டல் பேசிஸில் அவரை நீங்கள் ஹையர் பண்ணி ஆட்டோ அப்படி ட்ரைவ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் வேறு வேலை பார்த்துட்டே இருக்கலாம், உங்களுக்கு ஆட்டோ ஓடிட்டே இருந்து ஆட்டோ மூலமாக நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவிலேருந்து கணிசமான லாபம் வந்து வரும். இப்போ ஒரே டைமில் நீங்கள் 2 ஆட்டோ ஒரு 6 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 2 ஆட்டோ நான் வாங்கிக்கிறேன், 2 ஆட்டோ டிரைவர் ஹையர் பண்ணிக்கிறேன், அவருக்குன்னு பெர் டேக்கு இவ்வளோ சேலரி இல்லைனா பெர் வீக்குக்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவர் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடுவார். ஸோ 6 லட்சம் ரூபா இருக்குது, கூடவே அந்த
நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரிக் மோட்டர் நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கிறீங்கன்னா இந்த ஆட்டோ பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரியே நான் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டோ வாங்கி நான் ஆரம்பிக்கிறத விட ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ஓன் ஆட்டோ வாங்கி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் 80,000 ப்ரீ ஓன் ஆட்டோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்முடைய மார்க்கெட்டில். நீங்கள் நல்லா அலசி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய 80,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அதிலிருந்து கூட நீங்கள் ஒரு 2 ஆட்டோ வாங்கி கூட இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வேறு ஒரு நபரை ஹையர் பண்ணி அவர் ஆட்டோ ஓட்ட வச்சு அந்த வருமானத்து மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய, எப்போவுமே ஆட்டோ யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் இருக்குது தான் செய்கிறாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய மக்கள். ஸோ அதனால் நகர்ப்புறத்தில் இருக்கட்டும் கிராமப்புறத்தில் இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆட்டோ ஃபெசிலிட்டி தேவை தான் படுது. ஸோ இதில் இன்னொரு ஒரு கேட்டகரியுமே இருக்குது. இப்போ நார்மல் பேசஞ்சர் ஆட்டோவை தாண்டி ஷேர் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. இந்த ஷேர் ஆட்டோவுக்குமே சேம் பாலிசி தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ வாங்கி அதை ஒரு நபர்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் ஓட்டிட்டு இதிலிருந்து எனக்கு வீக்லி இவ்வளோ ஷேர் வேணுங்கிற மாதிரி பேசிட்டிங்கன்னா அவரும் கண்டிப்பாக வந்து லாபமானது கொடுப்பாரு. இப்போது ஷேர் ஆட்டோவில் நம்ம ஏறுறோன்னா ஸ்டார்டிங் ஃபேரே வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஷேர் ஆட்டோவில் ஒரே நேரத்தில் ஒரு 6 பேர் உட்காந்து போகிறாங்கன்னா 15 × 6 எவ்வளோ ஆச்சு நீங்களே அழகாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரிப்புக்கு 300 ரூபா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதே 300 ரூபா அவர் ஒரு நாளைக்கு 30 ட்ரிப்பாக போட்டார்னா எவ்வளோ ஆச்சுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 9,000 சாலிடாக. நீங்கள் ஆட்டோ ஓட்டாமல் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்காக ஒரு நபர் வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் தாமதப்பட தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு 7 லட்ச ரூபா பணம் இருக்குது, சஃபிஷியண்ட்டாக அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆட்டோ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குமே ஒரு சில மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ஆகும் இல்லையா. ஸோ அதையுமே நான் உங்களுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டிரைவரினுடைய சேலரி ஒரு நாளைக்கு 500 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதுவே ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதுமே நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கீழே தான் வருது. அதே மாதிரி டீசல் ஒரு நாளைக்கு நீங்கள் 600 ரூபாய்க்கு போடுறீங்க அப்படின்னா மந்த்லி அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதுமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே ஒரு ஆட்டோவோட எக்ஸ்பென்சஸ் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 to 40,000 வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ இதுவே நீங்கள் ஒரு 2 ஆட்டோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துப்போமே, 1 lakh உங்களுக்கான இன்கமாக வருது. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி 35,000 to 40,000 வச்சுக்கோமே நமக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ மீதி இருக்கக்கூடிய 60,000 ரூபா நமக்கான ப்ராஃபிட். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு ஒரு நபர் நமக்காக அப்படியே அழகாக அவருடைய எஃபர்ட்டையும் போட்டு அவருக்கு நம்ம சம்பளமும் கொடுத்து நாம் அப்படி உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பிஸ்னஸ் தான் இந்த ஆட்டோ பிஸ்னஸ். இந்த ஆட்டோ பிஸ்னஸ்க்கான பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த பிளேஸ் தான் அந்த பிளேஸ் தான் கிடையாது. எந்த பிளேஸில் இருந்தாலுமே நீங்கள் தான் கிங். ஸோ யாருக்கு எந்த டைமில் இங்கேருந்து எங்கே போகிறதுக்கான தேவையோ இல்லை அங்கேருந்து இங்கே வரதுக்கான தேவையோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸோ ப்ரைவேட் ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜோ இல்லை எல்லா இடங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லா இடங்களுமே இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற இடம் தான். ஸோ தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆட்டோவில் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா நமக்கு கீழே ஒரு 2 பேரை ஹையர் பண்ணி அவங்கள வச்சு எப்படி இந்த ஆட்டோ பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் அற்புதமான கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் மூலமாக நீங்கள் தெளிவுபடுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு நீங்களும் போகணும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு குட்டி டாடா போய் கிளம்பிக்கிறது. நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.